ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர், காங்கிரஸ் கட்சியின் மூத்த பிரமுகர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். அகண்ட பாரதம் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராங்க. அது அவங்க கருத்தியல் ரீதியாக அப்படி ஒரு பரப்புரையை மேற்கொள்வாங்க. பலரும் வந்து இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது நீங்கள் பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாடாளுமன்றத்தில் உள்ள ஒரு ஓவியம், ஒரு வரைபடத்தில் அந்த அகண்ட பாரதம் இருக்குங்கிற ஒரு சர்ச்சை வந்திருக்கு. அது காங்கிரஸ்காரர்களோ இடதுசாரியோ இங்கே உள்ள பெரியாரிஸ்டுகளோ அந்த விமர்சனத்தை வைக்கலை. நாடு கடந்து நேபாளத்தில் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. நம்ம நாட்டு மேப்பை அவங்க நாட்டு மேப்புன்னு வச்சுருக்காங்களாமே அப்படின்னு பாகிஸ்தானில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. வங்கதேசம் வெளியுறவுத்துறை வந்து நோட்டீஸ் விட்டுருக்கு. என்ன இது, எங்கள் நாடெல்லாம் எதுக்கு உங்கள் இதில் வச்சுருக்கீங்க அப்படின்னு. இதை நம்ம எப்படி பார்க்கறது? இது இப்படி வைப்பதுங்கிறது நம்ம நாட்டு இறையாண்மைக்கும் தேவையில்லாதது, அவங்க நாட்டு இறையாண்மைக்குள் தலையிடுவது அப்படிங்கிறத நமது அரசுக்கு நம்ம நிர்வாகத்துக்கு தெரியாதா? ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? இது ஒரு பெரிய சர்ச்சையாகவும் அவங்க நினைக்க மாட்டாங்களா? இந்த நாட்டுடைய பிரதமருடைய வீரத்தனத்தை புரிஞ்சுக்காமல் நீங்கள் பேசுகிறீங்க. அவர் நான் அவருடைய தகுதிக்கு சீனாவையும் சேர்த்து அகண்ட பாரதத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை விட்டு வச்சிருக்கிறார் தான் புரியல. எங்கே போய் முட்டிக்கிறதுனே தெரில. ஒரு நாடு, இந்த நாட்டுடைய பிரதமர், இந்த நாட்டில் பாராளுமன்றம் ஒன்று திறக்கிறீங்க. இந்த பாராளுமன்றத்தில் இந்திய நாட்டுடைய வரைபடத்தை வைக்கிறீங்க. அதில் இப்போ உங்களுக்கே இந்தியாவுடைய எல்லையே தெரியலன்னு அர்த்தமா? நான் கருத்தியல் ரீதியாக கேட்குறேன், பாரதம் என்ற ஒரு நாடு வரலாற்று எப்போ இருந்தது உண்டா? பாரத நாண்ட நாடு. அதைத்தாங்க நான் கேட்குறேன். தமிழ்நாடுனே ஒன்று இல்லையே. சேரநாண்டான், சோழநாண்டான், பாண்டிய நாண்டான், பல்லவ நாண்டான். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க புதுக்கோட்டை தனி மன்னர், அதுக்கு பக்கத்தில் சிவகங்கை தனி மன்னர், அதுக்கு பக்கத்தில் ராம்நாடு தனி மன்னர். இப்படி 500 மன்னர்கள் ஆழ்ந்த பகுதி தான் இப்போ இருக்கிற இந்தியாவே. இவருக்கு அகண்ட பாரதமே இல்லையா? அதுக்கப்புறம் அகண்ட பாரதம் எங்கே வரும்? அதற்கு பின்னால் தமிழ்நாடு இலக்கியங்களில் நிறையா இருக்குது. தொல்காப்பியர் காலத்துலேருந்து தமிழ்நாடுங்கிற பேரே இருக்குது. பேர் இருக்குது சார், பேர் வேறு சார். கோடீஸ்வரன் பேர் வச்சா கோடீஸ்வரன் அர்த்தமா? அந்த தமிழ்நாடு எல்லையை சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, வடவேங்கடம் முதல் குமரி வரை எப்போ ஆண்டா அதை சொல்லுங்கள். சும்மா பேசிக்கிட்டே இருக்கீங்க. சென்னை எப்போ தமிழ் மண்ணை எந்த மண்ணை ஆண்டா சொல்லுங்கள். அதாவது வரலாற்றை நம்ம விருப்பத்துக்கெல்லாம் வளைக்கக்கூடாது. அது துரதிருஷ்டம், நாமளே உடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இந்த நாட்டில் ஆளுங்கட்சியில் இருக்கும் அதை பண்ணிகிட்டு இருக்கான். இந்தியா என்கின்ற ஒரு நாடு கருவாக உருப்பெற்றது இஸ்லாமிய படையெடுப்பு பின்னால் தான். அவர்கள் தான் ஓரளவுக்கு ஒரு பெரிய இந்தியாவுக்கு மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அது முழுமையடைந்தது என்பது பிரிட்டிஷ்கார ஆண்டதுக்கு அப்புறம் தான். பிரிட்டிஷ்கார ஆண்ட போது இன்றைக்கு இருக்கிற பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஏன் இலங்கையும் சேர்ந்து அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அப்போ தான் இந்தியாங்கிற ஒரு அமைப்பு வருது. அதற்கு முன்னால் இப்படி இருந்தால் வரலாற்றில் எந்த குறிப்பும் இல்லை. இவர்கள் விருப்பம் அது இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அதுக்காக ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிற போது பாராளுமன்றத்தில் இப்படி வைப்பது என்பது உலகத்தில் நாகரிகம் தெரிந்த மக்கள் இந்தியாவை பார்த்து நகைப்பதற்கு ஒரு காரணமாகணும். அது அவர்களுக்கு வேணால் பெருசாக தெரியாமல் இருக்கலாம், நம்மை போன்றவர்களுக்கு வருத்தமாக இருக்கு. ஆனால் இந்த ஒரு சர்ச்சை வந்ததுக்கப்புறம் அந்த நாடாளுமன்றத்துறை செயலாளர்கள் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அந்த மேப் என்னன்னா, மௌரிய பேரரசை குறிக்கிறது, அசோக சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது, இதெல்லாம் நம்முடைய தொன்மை பண்பாட்டின் அடையாளம், இதை விமர்சிக்காதீங்க. சரி, இப்போ இருக்க தமிழ்நாடு இந்த மாநிலம் அசோக சாம்ராஜ்யத்தில் ஒரு அங்கமா இன்னும் சொல்ல மாட்டீங்க? கிடையாது. இல்லை இல்லை, எந்த மௌரிய சாம்ராஜ்யத்தை நான் அந்த முன்னாலேயே சொன்னேன். அதாவது முகலாய படையெடுப்புக்கு பின்னால் தான் இந்தியாங்கிற ஒரு அமைப்பே உருவாவதும், அது அதுக்கு பின்னால் பிரிட்டிஷ் காரர்கள் 200 இருக்கிற போது தான் முழுமையடைந்தது. அதுக்கு முன்னால் அப்படி ஒரு அமைப்பு இருந்ததில்லை. அதாவது ஒரு உண்மையை சொல்லிட்டால் அதை நிரூபிக்கணுங்கிறதுக்காக 1000 உண்மைகளை திரும்பி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு பொய்யை சொல்லிட்டால் அதை நிரூபிக்கிறதுக்காக 1000 பொய்யை அணிவகுத்து கொண்டு வர வேண்டியிருக்கு. அதே போல் அகண்ட பாரதம் சொல்லி தொலைச்சிட்டாங்க. அதை நியாயப்படுத்துறதுக்காக மீண்டும் மீண்டும் பொய்களாக உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை அவர்கள் நிறுத்தி கொள்வதும் அவங்களுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. இல்லை, இப்படி அவர்கள் செய்வதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க? அவங்களுக்கு என்ன இதில் ஆதாயம் இருக்குது? ஆதாயம்னா என்னன்னு கேட்டால், அவங்களுடைய சுகமாக இருப்பதற்கு, பதவியில் இருப்பதற்கு இது பயன்படுது. என்னன்னா, இது ஹிட்லருடைய பாணி. நீ அந்த மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யலைன்னாலும் அவர்களை பதட்டத்திலேயே வச்சுருக்கணும். அப்போ தான் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டான். இது ஹிட்லர் தான் உருவாக்கி வச்சான். இன்றைக்கு இருக்கிற பாஜக அரசும் அதை தான் செய்யுது. அடிப்படை விஷயங்கள், சாதாரண பாமர மக்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது. 4 முன்னால் விற்ற நெல் விலையை விட்டு இப்போ கூடலை. ஒரு குவிண்டாலுக்கு 100 விலை கூட்டேன்னு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. அது பெருசாக 8 செய்தியாக வந்திருக்கு. ஆனால் ஒரு மூட்டை உரம் போன ஆண்டு விற்றதில் ஒரு மூட்டைக்கு 1000 விலை கூட்டியிருக்கு. அது எத்தனை பேருக்கு தெரியுது? அது சிங்கிள் காலத்தை கூட போடலையே. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பாமர மக்கள் அவன் வாழ்க்கையில் வாழ்கிறதா சாகிறதான்னு உனக்கு தெரியல. இப்போ எளிமையாக புரியறது சொல்லணே. இப்போ நான் திருச்சியில் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன். அந்த வீட்டுக்கு 15,000 வாடகை. கிராமத்தில் இதுக்கு காவிரி படுகையில் இருக்குது எங்கள் ஊர் நிலம்.
ஒரு ஏக்கர் குத்தகை என்ன தெரியுங்களா? வெறும் 10,000 ரூபா. ஒரு ஆண்டுக்கு 15,000 ரூபாய்க்கு நான் வீட்டுக்கு வாடகை கொடுக்குறேன்னு என்னாச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 1.5 லட்சம், 1,80,000 ரூபா வருது. இந்த 1,80,000 ரூபா அந்த வாடகை கொடுக்கறதுக்கு எனக்கு 18 ஏக்கர் நிலம் அங்கே இருந்தால் தான் கொடுக்க முடியும். இது விவசாயம் செய்யக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய நிலைமை. அதுவும் இல்லாமல் காட்டு பகுதியில் அதுவும் இல்லை. அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. அவன் செத்துக்கிட்டு இருக்கான். அவனை வந்து ஒரு போலித்தனமாக ஒரு போதையிலே வைத்திருப்பதைப் போல ஒரு பதட்டத்திலே வைப்பதற்காக அவனுக்கு ஏங்க ரயிலில் பார்த்தீங்களா 3 நாளைக்கு முன்னால் இது 3 ரயில் மோதிக்கிச்சு, 100 கணக்கான பேர் செத்தான். இப்போ தான் ரயில்வே மந்திரின்னு யாருனே தெரியுது, இத்தனை நாளாக தெரியல. அந்த ரயில்வே மந்திரி ரயில்வே ட்ராக்ல நின்று பாரத் மாதா கி ஜெயின்னு கோஷம் போட்டிருக்கான். இப்படிப்பட்ட பைத்தியக்காரங்களாம் இருக்கிறாங்க. இவங்களை எப்படி இந்த மக்கள் கோபத்தோடு ஆத்திரத்தோடு போராடாமல் இருக்கணும்னா அவங்கள ஒரு மயக்கத்தில் வச்சுருக்கணும், பதட்டத்தில் வச்சுருக்கணும். அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கி பதட்டத்திலே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதன் மூலமாக ஆட்சியில் இருப்பவர்களுக்கு ஆழ்வதற்கான எந்த யோக்கியதையும் எங்களுக்கு இல்லை என்று அவர்களே பறைசாற்றிக் கொள்கிறார்கள். இப்போ இந்த மாதிரி சர்ச்சைகள் மூலமாக வேற எதுவும் அரசை பார்த்து மக்கள் கேள்வி கேட்டக்கூடாது. அந்த பதட்டத்திலே வைத்திருப்பது அதான் வச்சிருக்கான். அது ஹிட்லர் உருவாக்கி வச்சான் இந்த இந்த சித்தாந்தம் அவனுடையது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நேபாளம், வங்கதேசம், பாகிஸ்தான், வங்கதேசம்லாம் இந்தியா 1971 பாகிஸ்தான்லேருந்து இவர்கள் உதவி செய்து உருவான நாடு அப்படிங்கிற மாதிரி இந்த நாடுகள் நோட்டீஸ் வர்ற அளவுக்கு கோபப்படுற அளவுக்கு இருக்குதுங்கிறது ஒரு இந்தியாவுக்கு அவமானம் இல்லையா? ரொம்ப சின்ன சின்ன நாடுகள் இது நமக்கு நம்மை பார்த்து கேள்வி கேட்டு எதுவும் அவமானம் மான அவமானம் பேசி வச்சுக்கிட்டு வஞ்சகமாக பண்ணுறாங்க. அதை பற்றி அவங்க கவலையே படுறதில்லை. நீங்கள் மானம் இருக்கா மரியாதை இருக்கான்னு கேட்டீங்க, எங்ககிட்ட ஏதியாது, நாங்கள் ஜாலியாக இருக்கணும் அவ்வளோதான். யார் எக்கேடுகிட்ட போனால் என்ன, அந்த நிலையில் அவங்க இருக்காங்க. சின்ன நாடில் யார் கேள்வி பண்ணாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. யார் என்ன சொன்னாலும் அவங்க பாட்டு அவங்களுக்கு கவலை இல்லை. நாட்டில் இருக்கக்கூடிய மக்களாகி நாம் தான் வேதனைப்படுறோம். நமக்கும் சேர்த்து இல்லையா அந்த அவமானம்? அவமானம் அவர்களுக்கு மட்டும்னா அது வேறு, உங்களுக்கும் எனக்கும் சேர்ந்து அவமானம். இது இந்தியாங்கிற நாடு இப்படி பக்கத்து நாடெல்லாம் சேர்த்து தான் மேப்பன் போடுது அப்படிங்கிறது நமக்கு அவமானம் தான். ஆமாம், அங்கே அதில் மட்டும் இல்லை, உள்ள ஒரு செலவு வச்சுருக்காங்கல்ல சாணக்கியனுக்கு செலவு வச்சுருக்காங்க. அந்த சாணக்கியன் சொன்னதையாவது இங்கே செய்யட்டுமே. சாணக்கியன் சொன்னதை எனக்கு சாணக்கியன் மேலே ரொம்ப மரியாதை உண்டு. அவன் என்ன சொல்கிறான், ஒரு நாட்டில் ஆள்கின்ற மன்னன் பிச்சைக்காரனை போல் அவன் வாழ்ந்தால் அவன் கீழே ஆளப்படுகின்ற மக்கள் மன்னர்களைப் போல வாழ்வார்களாம். ஆட்சியாளன் பகட்டோடு ஒரு ராஜாவை போல் வாழ்கிறான்னா அவன்கிட்ட வாழக்கூடிய மக்கள் பிச்சைக்காரர்களாக இருப்பாங்களாம். ரயிலே மோதி இந்திய வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு 3 ரயில் உண்ணா போன இடத்த பார்க்க போகிற பிரதம மந்திரி அங்கே போகிறவதும் மேக்கப் கலையாமல் போகிறாரு. 2 மணி நேரத்தில் 2 தடவை ட்ரெஸ் மாற்றுறாரு. சாணக்கியன் சொன்னதை வச்சு பாருங்கள் இப்போ மக்கள் எப்படி இருப்பாங்க. அந்த சாணக்கியன் சிலையை வச்சு பார்க்குற போது அவன் என்ன சொன்னான்னு கொஞ்சமாக தெரிஞ்சுக்க வேணாமா? அது இவர்களுக்கு இல்லையே. அவன் சொன்னதையாவது கடைபிடிக்கட்டுமே, அதுவும் செய்ய மாட்டாங்க. இவர்கள்ட்ட எந்த நாணயமும் இல்லை, நேர்மையும் இல்லை, உண்மையும் இல்லை. இவர்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போவது ஒன்று தான் இந்த நாட்டு மக்களுக்கு இவர்கள் செய்கின்ற உதவி. சாணக்கியர் செலவச்சதும் விமர்சனமாச்சு. இந்தியா அரசியலமைப்பு சட்டம் உருவானதுக்கப்புறம் எதுக்கு சாணக்கியர்லாம் வைக்கிறீங்க? முதல் சாணக்கியர் தத்துவத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் என்ன சம்மந்தம்? அவர் மன்னராட்சியோடு தொடர்புடைய ஒருவர், அவர் தான் ஏன் வைக்கிறீங்க அப்படி மாதிரி பல்வேறு கேள்விகள் கேட்டாங்க. ஆனால் அவர்கள் எல்லாவற்றுக்கும் சொல்வது நம்ம பாரத பெருமையில் இது நமது பண்பாட்டில் வரும், நமது பண்பாட்டு அடையாளம், இதை நாம் விடுக்க முடியாது, இதைத்தான் அவங்க திருப்பி திரும்பி சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நமது பண்பாடு, நமது தொன்மை. அவங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு அப்புறம் இருக்கிற விஷயத்தையே பார்க்குறதில்ல. அவங்க ஒரு 5,000 வருஷத்துக்கு முன்னாடி 6,000 ஆண்டுகளுக்கு அதுவும் பொய்யுங்கிறனா? அதுலேயும் உண்மை இல்லைங்கிறீங்க. உண்மை இருந்து சொன்னால் நம்ம ஏற்றுக்குவோம், அதுவும் உண்மை இல்லையே. நம்ம வருத்தப்படுற கேட்டால் நமக்கே நாக குறைவாக இருக்குது. சதின்னு ஒன்று இருந்துச்சு. ஆமாம், கணவன் இறந்துட்டால் அது போய் 18 வயசு 20 வயசு போனாலும் கூடவே அவ கூட இருந்து உடன்கட்டை ஏறுதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ அது இல்லை. ஆனால் அப்படி ஒரு பழக்கம் இருந்தது உண்மைதான். அதற்காக நம்ம வருத்தப்பட்டாலும் இருந்தது உண்மைன்னு ஒத்துக்கிறோம். ஆனால் இவங்க சொல்கிற எதுவுமே உண்மை இல்லையே. உண்மை இல்லாதே கற்பனையை மட்டுமே தொடர்ந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க. இவர்கிட்ட எதுவுமே இல்லை. இவர்களை இதுவரை ஆள விட்டது இந்த நாட்டுக்கு அவமானம். இனிமேல் நீடித்தால் இந்த நாடு இருப்பதை விட ஒரு பெரிய ஏதாவது பூகம்பம் வந்து உள்ள எல்லா மக்களையும் இழுத்துக்கிறதே நல்லது. இவ்வளோ வருத்தப்படுற அளவுக்கான ஒரு ஆட்சி நடக்குது. ஆமாம், இவ்வளோ ஏங்கண்ணே, எந்த பண்பாடு இந்திய நாட்டில் எந்த ஆம்பளை பொம்பளை போடுற மாதிரி லெக்கின்ஸ் அது என்ன சொல்கிறது, காலில் போடுவாங்களே ஒட்டிட்டு போடுற மாதிரி லெக்கின்ஸ் அந்த லெக்கின்ஸு பார்த்தீங்களா? எனக்கு கூட அது தெரியல. லெக்கின்ஸ் போட்டு வந்த பிரைம் மினிஸ்டர் இது ஒன்று பார்த்துருக்கீங்களா? இல்லை, அவர் கொஞ்சம் மாடர்னாக இருக்குன்னு நினைக்கிறார். இது ஒன்றும் தவறு இல்லையா? நவீன நவீன நீங்கள் தான் சொல்கிறீங்க. அவங்களாம் 4,000 வருஷம் 5,000 வருஷம் பண்பாட்டை காப்பாற்றுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறவங்க செய்யணுமா வேணாமா? சொல்கிறவங்க செய்யவே இல்லை, செஞ்சுக்கிட்டு இருக்க நாமும் சொல்லவே இல்லை.
ஆனால் வந்து இப்போ அவர்கள் வந்து இவர்கள் செய்கின்ற அந்த தொடர்ச்சியான பிரச்சாரங்கள் இன்னும் நீங்கள் கவனித்து பார்க்குறீங்களான்னு தெரியல. ஆதி புருஷன் ஒரு திரைப்படம் வந்திருக்கு, அது வந்து ராமாயணத்தை தழுவியது. அந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கும்போது பக்கத்து சீட்டில் அனுமருக்கு ஒரு சீட்டு விட்டு நீங்கள் உட்காரணும் அப்படின்னு அந்த திரைப்படக்குழு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து திரைப்படத்துறையிலும் தங்களுடைய இந்துத்துவ கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ரொம்ப வெளிப்படையாக இப்போ அந்த படம் வரப்போகுது, அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறப்ப தேட்டரில் அனுமருக்கு ஒரு சீட்டு வைங்க அப்படின்னு தேட்டர் நிர்வாகத்தோடு பேசி அந்த படம் வருது. வந்துட்டு போ, நமக்கு என்னங்க தேட்டரில் ஒரு சீட்டு காலியாக இருக்கிற சீட்டுகள்லாம் நமக்கு நம்ம காசு இல்லை. அங்கே அனுமன் உட்காந்து பார்ப்பதான் நீங்கள் நினைக்கணும் அப்படின்னு நாம எது நினைக்கிறோம். அவனுக்கு தேட்டருக்காரன் நட்டான், உங்களுக்கு எனக்கு என்ன நட்டான். அனுமனுக்கு ஒரு சீட்டு மட்டும் பார்த்தாது, ஒரு தொக்காது தான், ரெண்டு பக்கம் ரெண்டு சீட்டு கொடுக்கணும் அனுமருக்கு. அனுமருக்கு கூட அண்ணன் தம்பியெல்லாம் இருக்கான்ல, சுக்ரீவன் இருக்கான்ல, வாலி இருக்கான்ல, அவங்களுக்கெல்லாம் இடம் வேணாமா? அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ரோடு இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கணும், மீதி எல்லாத்துலேயும் அவங்க குடும்பம் உட்காந்துருக்கணும், அனுமருடைய குடும்பம். அதுதான் நியாயமாக இருக்கணும். இந்த இதுவெல்லாம் உங்களுக்கு தோணலைன்னு நினைக்கிறேன், நான் சொல்லிட்டேன். சினி ஆதி புருஷ் ப்ரொடியூசர் அந்த முடிவுக்கு வந்துடுவார். இல்லை, நான் ஏன் சொல்ல வரேன்னா, பாஜக ஏதோ அரசியல் தளத்தில் மட்டுமல்ல, கருத்தியல் தளத்தில் மட்டுமல்ல, அவர்கள் சினிமா துறையிலும் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் ஏற்கனவே ஆரம்பத்தில் இருந்ததாங்க. இந்த ஆட்சி வருவதற்கு முன்பாகவே தொலைக்காட்சியில் வந்த ராமாயணம் தொடர் தான் அவர்களுக்கு இந்த ஆட்சி ஒருவருக்கு வழிவகுத்து கொடுத்தது. அவங்க மக்களை எப்படி கவர்வதுன்னு பார்க்கும்போது இந்த திரைப்படம் இது இதெல்லாம் இருக்கே, அது அந்த சீரியல் இதெல்லாம் முழுக்க முழுக்க அவங்க கட்டுப்பாட்டு கொண்டு வர்றது தான் அவங்களுடைய முதல் வேலையாக இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாக்கா அவர்களை விமர்சனம் பண்ணுறவங்க ட்விட்டர் கணக்கை முடுக்கிறது, அவங்க ஃபேஸ்புக்கை முடக்கிறது, இதெல்லாம் தெளிவாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உண்மை எவனும் சொல்லிடக்கூடாது. அந்த காலத்தில் குஜராத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி அவன் காட்டினதை இங்கே காட்டமோனா தடை பண்ணிட்டாங்களே. சம்பவத்தை தான் காட்டுறான், அவன் கற்பனையாக சொல்லலை, நடந்த சம்பவத்தை படம் பிடிச்சதை போட்டான். அதே இங்கே காட்ட விடலையே. இப்போ வெளிநாட்டுக்கு போகும்போது இங்கே காட்டினான், ஆஸ்திரேலியா போகும்போது என்ன படம் பிடிச்சது வரு? ஆக உண்மையை காட்டுறதுக்கு தடை போடுறாங்க, கற்பனையாக ஒரு பொய்யான விஷயங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது இந்த அரசு. நீங்கள் சொல்கிற காஷ்மீர் ஃபைல் ஆகட்டும், அல்லது இப்போ கேரளாவிலேருந்து ஒரு படம் வந்துச்சு கேரளா ஸ்டோரி ஆகட்டும், இதெல்லாம் கற்பனையை மக்கள் பார்க்கறதுக்காக போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது. ஆனால் உண்மையில் நடந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை இங்கே போடுவதற்கு தடை விதிக்குது அந்த அரசு. இதிலிருந்தே தெரியுது உண்மைக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அதான் இப்போ திரைப்படங்கள் மூலமாகவும் அவங்க கருத்தியல் ரீதியாக, அது தென் தமிழகத்தில், அதாவது தென்னிந்தியாவில் இது பெரிய லெவலில் இவங்களுடைய இது விமர்சனமாகவும் கேலி பொருளாகவும் மாறியது. ஆனால் அவர்கள் குறிவைக்கிற கவுபில்ட்டில் இந்த பிரச்சாரம் எடுபட தான் செய்யுது. இல்லை இல்லை, ஒரு காலத்தில் எடுபட்டுச்சுங்கிறத நான் மறுக்கலை, இப்போ அது இல்லைங்கிறதான் உண்மை. இது உலகம் தோன்றிய காலத்திலேருந்தே, அது தமிழ்நாட்டில் மட்டும் எல்லா காலத்திலையுமே நியாயத்தை மட்டும்தான் ஆதரிச்சான்னு சொல்கிற அந்த ஜாதி இல்லைன்னா. இங்கேயும் பல நேரத்தில் எங்க காமராஜர் தூக்கடிச்சு ஒரு ஸ்கூல் பையனை ஜெயிக்க வச்சாங்களே, அது எவ்வளோ பெரிய சித்தாந்தம்னு சொல்கிறீங்க? இல்லை, பெரிய பெரிய ஆட்கள் இப்போ இருக்கக்கூடிய நல்ல கண்ணு மாதிரி ஆட்கள் தோக்கடிச்சிருக்காங்களே எலெக்ஷனில், அப்போ இங்கே மட்டும் விழிப்புணர்ச்சி இருக்குன்றீங்களா? அது காரணம் சொல்ல முடியாது. பெர்சன்டேஜ் வேணால் கூட குறைச்சிருக்கலாம், அது மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் விழிப்புணர்ச்சி வரணுங்கிறது தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அது மற்ற இடத்த விட தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் மகிழ்ச்சி தான், அதை இன்னமும் அதிகப்படுத்துறது நம்ம முயற்சிக்கிறோம். அதற்காக வட மாநிலங்களில் அது இல்லை என்பதல்ல, அங்கேயும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கொண்டு வருகிறது. அதை இப்போ காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஒன்று சாதாரண இந்த மல்யுத்த வீராங்கனைகள் நடத்த போராட்டமே வடக்கு எவ்வளோ பெரிய விளைவு உண்டாக்கியிருக்கு. இதுக்கு முன்னால் அதெல்லாம் நடக்கலை, இப்போ மக்கள் இதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த விவசாயிகள் போராட்டம் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு போராட்டம் நடந்திருக்க முடியுமா? ஒரு ஆண்டுக்கு மேலே லட்சக்கணக்கான பேர் டெல்லியில் தலைநகரத்தில் போராட்டம் பண்ணாங்கல்ல, வடக்கிற்கு தானே பண்ணா, நம்ம ஊரில் அப்படி பண்ணலையே. ஆக வடக்கே இருக்கிறவர்களும் தெற்கே இருக்கிற நம்மை விட இன்னும் வேகமாக விழிப்புணர்ச்சி வந்து கொண்டிருப்பது தான் ஆட்சியாளர்களுக்கு ஆபத்தாக இருக்குது. அதனால தான் திரும்பி பதட்டத்திலே வைக்கிறதுக்கு வேறு என்னென்ன வழின்னு பார்க்குறாங்க. அப்போ வடக்கே விழிப்பு வர்றதா வந்து கொண்டிருக்கு, அதுதான் அவங்களுக்கு கஷ்டமே. ராமர் கோவில் கட்டினாலும் வந்துருங்கிறீங்க, ராமர் கட்டி முடிச்சிட்டான்ல, கட்டுறவர்களும் கட்ட போகிறான்னா ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு, கட்டி முடிச்சாச்சு, இனிமேல் சொல்கிறதுக்கு வேலை இல்லையே, போய் பார்த்துக்க ராமர் கோயில். இல்லை அந்த ராமரை நாங்கள் தான் கட்டணுங்கிற அந்த இது, ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து எம்பி சீட்டு அதிகரிச்சது. ராமர் சீதையை மட்டும் கட்டினாருங்க, சீதை கூட தானே வாழ்ந்தார், இதானே ராமாயணம். இதை கோயிலை கட்டினவங்க அதே மாதிரி கட்டின பொண்டாட்டி கூட வாழட்டும், அதுக்கப்புறம் ராமரை பற்றி பேசட்டும். இது நீங்கள் சொல்கிறீங்க, மக்கள் ஊபி மக்கள் எப்படி பார்க்க, அந்த மக்கள்கிட்ட இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுனா அதான பிரச்சனையை கேட்குறாங்க. ஆமாம். அதனால் இவர்களுடைய அந்த அகண்ட பாரதம், இவருடைய ராமர் கோயில் இஷ்யூ எதுவுமே இனி எடுபடாது எடுபடாது வடக்கையே அடிக்க தொடங்கிருச்சுங்க. நிச்சயமாக
அடிவடது. எல்லாரும் மனிதர்கள் தானே. அவன் நேரடியாக பாதிக்கப்படுகிற போது அவன் மூர்க்கமாக தாக்க தொடங்கிறது தவிர்க்க முடியாது தானே. வடக்கே இருந்த மக்கள் ஒவ்வொரு பகுதியிலும் பிரச்சனைகள் வேறுபடலாம், ஆனால் பிரச்சனைகள் வேறுபட்டாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை அதே மாதிரி கர்நாடகத்திற்கும் சொல்ல முடியாது, மேற்கு வங்கத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு இடத்துலையும் வேறுபடும். ஆனாலும் அதை கடந்து ஒரு ஆட்சியால் பாமரன் பாதிக்கப்படுகிற போது அவன் வீர் கொண்டு எழுவது தவிர்க்க முடியாது. அந்த இடத்துக்கு வந்துருச்சு. இந்த 9 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் எங்கேயாவது ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னா, இந்த 9 ஆண்டு மொத்தத்திலையும் கொடுக்கல, ஒரு புதிதாக ஏதாவது ஒரு தொழிற்சாலை உண்டா? எதுவும் கிடையாது. அரசாங்கத்தினுடைய பலம் என்பது, அரசாங்கம் என்பது வட்டி கிடை சேட்டு நடத்துகிற வட்டி கிடையாது, இல்லை லாப நட்டத்துக்காக நடத்துறது இல்லை, மக்கள் நலனுக்காக சிலது செய்வான். அதை நேரு ஒரு கேட்டாங்க, அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது, பொதுத்துறை நிறுவனங்களை வச்சு பல பேருக்கு வேலை கொடுக்குறீங்க, சம்பளம் அவங்களுக்கெல்லாம் கூட இருக்குன்னு கேட்டால் ஒருத்தன். அதுக்கு அவர் சொன்னார், நாடு முழுக்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு அருமை இருக்காங்கன்னு தெரியுது, குறைந்தபட்சம் ஒரு ஆளுக்கு வேலை கொடுத்தா ஒரு குடும்பத்துக்காக ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன், அதுக்காவது பயன்படும், அதுதான் கொடுக்குறேன்னு சொன்னார். இது பொதுத்துறையில் இருக்கவங்களுக்கு இருக்குது. அந்த பொதுத்துறையை ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே, ரயில்வேயே இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்க கம்பெனிகளே பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, ரயில்வே தனியாக விட்டால் தான் பாதுகாப்பாக இருக்கும். சொல்கிறவங்களாம் யார்? பிஜேபி. அப்போ தனியாரால் பாதுகாக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிற நீங்கள் இந்த அரசால் பாதுகாக்க முடியும்னாக்க ஆட்சி நடத்துவதற்கு உங்களுக்கு யோகியதை இல்லை, நீங்களே ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். பிரைவேட் கையில் இறங்கி வெளியே போயிருங்க. விமான நிலையத்தை புதுசு புதுசாக கட்டுவாங்களாம், ஆனால் அரசாங்க விமானமே வெளில ஒன்று கூட இல்லாமல் எல்லாம் வச்சுருவாங்களாம். இப்போ நடந்த ஒடிசாவில் நடந்ததுக்காக விமானத்துக்கு போகிற போது 4000 ரூபா டிக்கெட்டுக்கு பதிலாக 80,000 கூட கொடுத்து போயிருக்காங்க. அதுக்கு காரணம் அரசு விமானங்கள் இல்லை, தனியார் விமானங்கள் அவன் என்ன செலவழிக்கிறானோ அதுதான். இதெல்லாம் இவங்களுக்கு புரிய வேண்டாமா? அரசு நிறுவனம் என்பது பாமர மக்களுக்கு அது ஒரு பாதுகாப்பு. மெல்ல 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 அந்த பாதுகாப்பு போய் முழுக்க தனியார்கிட்ட போயிருக்கு. மொத்தமும் தனியார்கிட்ட விட்டால் எல்லாரும் பிச்சைக்காரன் ஆயிடுவான். அதற்கான திட்டங்களை தான் தீட்டிகிட்டு இருக்காங்க. அது முன்னால் மக்களுக்கு தெரியல, இப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த விழிப்புணர்ச்சி மிக விரைவில் ஒரு பெரிய பூகம்பமாக புயலாக எழும். அது 24 அது வெடிக்கும். இன்றைய நடப்பு, அதுவும் பாராளுமன்ற திறப்பு, அது முன்னிட்டு நாடு கடந்து வந்தக்கூடிய சர்ச்சை, நாட்டுக்குள் என்ன இருக்குது, வட இந்தியா எப்படி இருக்குது என்பதை ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராகவும் காங்கிரஸ் கட்சிக்காரராகவும் ஒரு வரலாறு தெரிந்தவர் என்கின்ற அடிப்படையில் உங்களுடைய பார்வையில் வளமையாக மக்களுக்கு, ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு ரொம்ப விரிவாக நாட்டு நடப்பை எடுத்து வச்சுருக்கீங்க. மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.